கண்ண பாருங்க, இது மணல் இருக்குது, டிசைன் பாரு, இவ்வளவு அழகா இருக்கு. நீங்க வேற கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு நண்ட குடுப்பானு என்ன பெரிய உலகத்துல இருந்து புடிச்சியா கையில கடிக்கிறா என்ன ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த மாதிரி பெரிய தூண்டி புள்ள போட்டு இந்த மாதிரி தூண்டி புள்ள லைனா போட்டு ஒரு 50 அடி போட்டு கடலுக்குள்ள போடுவோம். கடலுக்குள்ள போட்டு மீன் எப்படி பிடிக்கிறாங்க பாக்கலாம். மீன் கொடுத்தா நம்ம சிறுப்பா நீ வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, வாங்கி வேற லெவலில் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கலனால உங்களுக்கு டேங்க் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பாக கொடுப்பாங்க, வெயிட் பண்ணி முடிச்சுட்டு தான் போறோம். வாங்க எப்படி கொடுப்பாங்க? ஓகே சார், ஓகே. அந்த மண் புல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் மண் புழு கட்டுங்க. இது சாதாரண மண்புழு இல்ல, இது கடல்ல இருந்து எடுக்கிறாங்க. இது சட்டையா இருக்குது. ஆமா, இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நீட் நீட்டா கிடைக்காது, ரொம்ப பண்ணப்பட்டியா இருக்கு சார். ஆமா, பண்ணப்பட்டியா இருக்கு. இந்த மண்புழு இதுவும் கடல்ல இருந்து எடுக்கிறாங்க.
செம்மையா இருக்கும். கூட்டுருங்க. கை விரல் வந்து இழுக்கும் சொல்றாரு. இப்ப எதுவும் அது மாதிரி இல்லன்றாரு, இன்னும் மீன் கடிக்கலன்னு சொல்றாரு. ஒரு நண்டா ஏதோ ஒண்ணு புடிக்கிறங்க. நம்ம என்னதான் கத்தி பேசினாலும் இந்த கடல் சொல்லு கேட்கல மக்களே. இதுதான் வெள்ளக்கடல பெரிய மீன், கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ இருக்கும் பாருங்க. உயிரோட இப்பதான் புடிச்சாப்டி செம மீன் மக்களை. இதெல்லாம் வெளியில வெளிநாட்டுல எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க மீன் சாப்பிடுறவங்க எல்லாமே மீன் சாப்பிட்டு பாருங்க, ஒரு வாட்டியாவது கடைசி தான் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும் மக்கள். செம டேஸ்ட் இருக்கும். இன்னைக்கு வந்து தேடி வந்தால் கிடைக்கல, இருந்தாலும் இவங்க வந்து நமக்கு சிறப்பாக மீன் பிடிச்சி கொடுத்துருக்காங்க, வெள்ளக்கிழங்க மீன் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நம்ம நல்ல லொக்கேஷன், எவ்வளோ கத்தி கத்தி பேசினாலும் மக்களை தொண்டனா நமக்கு வச்சு வாய்ஸ் கேட்காது. அதனால் போய் சமைக்கிற இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப நன்றி நண்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் நேர்களே. நம்ம வந்து கோவளத்தில் போய் சிறப்பாக மீனை பிடிச்சாச்சு. மீன் பிடிச்சதை பார்த்தீங்க, நண்டு பிடிச்சது பார்த்தீங்க. நான், விஜயகுமார், கார்த்தி நண்பர், புது நண்பர், எங்களுடைய பரத் சார் எல்லாம் சேர்ந்து வந்து மீனை பிடிச்சோம். மீன் பிடிச்சது வெள்ளக்கிழங்கா மீன். அந்த வெள்ளக்கிழங்கா மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ஆல்மோஸ்ட் இங்கே கிடைக்கிறதில்ல. நான் திரும்ப ஏன் சொல்லணும்னா, அங்கே வந்து காற்று சவுண்டு நிறையா இருந்தது, அடல் கா அந்த அலை காற்றுல உங்களுக்கு நான் பேசுனது சரியாக கேட்டிருக்காது. அதனால் திரும்ப நான் அங்கே சொல்கிறேன், அந்த வெள்ளக்கிழங்கா மீன் வந்து மேக்ஸிமம் கொடுக்குறதில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான விலையை நம்ம கொடுத்து வாங்குறதில்ல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி.